தொழில் முனைவோர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் அதிபர்களும் தமிழக தொழில் திறனாளர்களும் கலந்து கொள்ளும் மாபெரும் வணிக திருவிழா தி ரைஸ் 3 உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் நவம்பர் 14, 15, 16 நடைபெறும் இடம் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை. பதிவு செய்ய www.tamilrise.org. தொடர்புக்கு 7395922365. வாருங்கள், உங்கள் வணிக கனவுகளை வசப்படுத்துவோம். கவுடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழாவாகவே எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு நாடு அங்கே நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு 140,000 கோடிங்கிறத நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? சில பேர் பொய் சொல்லுவாங்க, இவங்க பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ மொத்தமாகவே எல்லாமே வெற்றி விளம்பரம் தானா? நீங்கள் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த கேள்வியை நீங்கள் கேட்காதீங்க. இதை செஞ்சிட்டீங்களான்னு போய் கேட்டால் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து ஆமாம் அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க. எப்போதுமே இவர்களுக்கு உண்மையின் மீது நம்பிக்கை கிடையாது. உண்மைன்னு ஒன்று அவங்க பேசவே முடியாது. இல்லை சார், அது எப்படி சார் ஒரு 4 ஏமாத்தலாம், ஒரு நாட்டையே எப்படி சார் ஏமாற்ற முடியும்? அப்படி முடியும். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இந்தியாவினுடைய தந்தை மோடிங்கிறத கேட்கறதுக்கு எவ்வளவு நாராசமாக இருக்கு? தமிழ் நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் குரல் நிகழ்ச்சிக்காக இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோடு நடப்பு அரசியல் பற்றி ரொம்பவே விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கங்கய்யா. இப்போது சமீபத்தில் வந்து மோடி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் வந்து போயிருக்காரு அமெரிக்காவுக்கு. அது ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழாவாகவே எடுத்திருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு PRO எக்ஸசைஸ். அதுக்கு மேலே அதில் பெரிய விஷயம் இருப்பதாக நான் கருதலை. நீங்கள் இதுக்கு முன்னால் அவர் மேடிசன் ஸ்கொயரில் 2014 முதல் முறையாக வெற்றி பெற்ற போது மேடிசன் ஸ்கொயரில் அவர் பேசினதை ஒரு பெரிய நிகழ்வு மாதிரி சொன்னாங்க. இப்போ கூட அந்த நிகழ்ச்சிக்கான விளம்பரம் மற்ற செலவுகள்லாம் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா 140,000 கோடி. இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய தொழில்துறை மந்தத்தை போக்குவதற்காக என்று அரசு ஒதுக்கிய மொத்த தொகை என்னவோ அதுக்கு இணையான தொகை இதற்கு விளம்பரத்துக்கு செலவழிக்கப்பட்டிருக்கு. எனவே மோடியை பொறுத்த மட்டில் அவர் தான் தான் அரசு என்று அவர் சொல்கிறார். அது கடந்த காலத்திலையும் அப்படி சொல்லியிருக்கார். பொதுவாக வெளியுறவு துறை அல்லது வர்த்தகம் சம்பந்தமான ஒரு விஷயம் இதிலெல்லாம் பிரதமர்கள் தலையிட்டு ஒப்பந்தங்கள் உருவாகும். ஆனால் அந்த ஒப்பந்தம் உருவாகுதுன்னா அதுக்கு முன்னால் நாட்டினுடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதில் தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க, நீங்கள் ரஃபேல் டீலில் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் தெரியாது, இராணுவ அமைச்சருக்கும் தெரியாது என்கிற நிலைமையை நம்ம பார்த்தோம். அப்போ நீங்கள் இப்போ இதில் வந்து தான் மட்டும்தான் என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்தியா இப்போது மிக கடுமையான பொருளாதார பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று அவங்க சொல்கிறதுக்கு பதிலாக இதை மக்கள் மறைக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க, மறக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அந்த காரணத்துக்காக அதிலிருந்து திசை திருப்புறதுக்கான முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அதர்வைஸ் எந்த ஒரு இந்த மாதிரி பிரதமர் போனாங்கன்னா அதில் ஒரு 2 தானே வெளிநாட்டு பயணத்தில். ஒன்று, நாடுகளுக்கு இடையேயான உறவை மேம்படுத்துவது. அதே போல் பொருளாதார கலாச்சார பரிவர்த்தனைகள் அதில் இருக்கும். நாடுகளுக்கு இடையே நிச்சயமாக ஒரு நல்ல உறவை இந்த இதில் ஏற்படுத்த முடியாது. ஏற்படுத்துறதில் இவருக்கு ஒன்றும் பெரிய விருப்பமில்லை என்பதை அவருடைய பேச்சில் சொல்லிட்டார். நீங்கள் அந்த நாட்டில் என்ன வேணாலும் அரசியல் நடக்கலாம், அதில் ஒருத்தருக்கு ஆதரவாக நீங்கள் போய் வாக்கு கேட்பது என்பது இதுவரையிலும் நடந்துடாது, இனிமேலும் அநாயகமாக அரசுகள் அப்படி செய்யாது. தப்பித்தவரி ஒரு வாதத்துக்காக இந்த கட்சியிலேயே வேறு ஒருத்தர் வேட்பாளராக வந்துடலாம், அல்லது இவங்களுக்கு எதிராக இருக்க கட்சிக்காரங்க ஜெயிச்சு வந்துடலாம். அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் அந்த நாட்டோட உறவே வச்சுக்க மாட்டீங்களா என்ன? எனவே அதை அப்படி சொல்லக்கூடாது. அது இவங்களுக்கு அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்கிற நிலைமையில் தான் அவங்க பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தெரியும், பியூஷ் கோயல் போனார், நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர்.
ஆனால் எந்த விதமான ஒப்பந்தமும் உருவாக்கப்படலை, ரெண்டு தரப்பும் அதில் வரல. எனவே அவர் இவரை ஃபாதர் ஆஃப் த நேஷன் வேணால், ஃபாதர் ஆஃப் இந்தியான்னு வேணால் அவர் சொல்லாமே தவிர என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அடிப்படையில் பொருளாதார நலன்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு பொதுவாக நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு லாபம் இருக்கும்னா ஒரு நாட்டோட உறவு வச்சுப்பாங்க. அல்லது பூகோள அரசியலில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸில் இருக்கீங்க, நீங்கள் தேவை அப்படின்னா உங்களோட நண்பர்களாக இருப்பாங்க, எவ்வளவு நீங்கள் முரண்பட்டு இருந்தாலும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அவங்களா வந்து வெறுமனே உங்கள் நல்லெண்ணத்தின் காரணமாக உறவு வைத்து கொள்வது அதெல்லாம் ரொம்ப ரேர். அரசியல்லாம் நீங்கள் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணினா என்ன தேவைன்னா, நீங்கள் எவ்வளோ தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கூட்டணினா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் யார் காலையே விழுந்து கிடந்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் உதவ மாட்டீங்க அப்படின்னா உங்களை உதவியை விட்டு போயிடுவாங்க. இது உலக அரசியலுக்கும் பொருந்தும். மோடி இந்த முறை போனபோது இந்த ரெண்டுலேயும் ஒரு ஃபெயிலர் ஆகியிருக்கார். எக்கனாமிக்கலாக நமக்கு ஒன்றும் பெருசாக வரலை. அதே போல் இரு நாடுகளுக்குமான உறவு நிச்சயமாக நல்லா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ட்ரம்ப்பே ஒரு முறை வரலாம், மீண்டும் இருக்கலாம்னு இருந்தால் இந்த உறவுகள் கொஞ்சம் இப்படி பேசிப்பாங்க, என்னுயிர் நீ தானே, உன்னுயிர் நான் தானேன்னு இப்படி பாடுறது மாதிரி வேணால் பேசிக்கலாமே தவிர, அதை தாண்டி நீங்கள் வந்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் இது ஒரு பெரிய மாற்றத்தை எதையும் உருவாக்காது. இப்போ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்லாம் மோடி அவர்கள் மீது ஒரு பெருமிதம் அடைகிறோங்கிற மாதிரியெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்போது அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே இருக்குது? அவங்க நிச்சயமாக வந்து பெருமிதம் தான் கொள்ளுவாங்க. அவங்களுக்கு தெரியாது பொது விநியோக முறை சீரழிஞ்சிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ந்தால் அவங்க நிறையா சேர்த்ததாக அர்த்தம். ஒரு டாலர் அனுப்புனா 65 ரூபா இந்தியாவில் கிடைக்கும்னா, இப்போ ஒரு டாலர் அதே ஒரு டாலருக்கு அவங்க 72 ரூபா வாங்குவாங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது இந்த பிஆர் எக்ஸசைஸ், அது முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் உழைக்கும் மக்கள் மிக கடுமையாக கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய சேமிப்பு, நம்முடைய மக்கள் தொகையும் சேமிப்பும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான விஷயங்கள். நீங்கள் 130 கோடி ஜனத்தொகை, வெறும் 30 கோடி வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு 3 பேர் 4 பேர்னு வச்சு 30 கோடி வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா சேமித்தா நீங்கள் 30,000 கோடி இல்லையா? 1000 ரூபா சேமிச்சிங்கன்னா, 10,000 ரூபா சேர்த்திங்கன்னா 300,000 கோடி. இது வந்து ஒரு பெரிய தொகை பார்த்துக்கோங்க. இந்த சேமிப்பு இந்தியாவினுடைய கிராமப்புறங்களில் இருந்த இந்த சிறுவாடுன்னு சொல்கிற விஷயங்கள்லேருந்து வந்து அந்த சேமிப்பு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ அது 19%ஆக இருக்குது. அவங்களுக்கு தெரியாது 5 ரூபா பிஸ்கட்டு வாங்க முடியாதவங்களுடைய அதை வந்து வெறுமனே, இப்போ நீங்கள் விவாதங்களில் மற்ற இடங்களில் 5 ரூபா பிஸ்கட்டு வாங்கலை, அது என்னது நீங்கள் பைக்கில் இருந்து பிஸ்கட் வர இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த 5 ரூபா பிஸ்கட்டுங்கிறது ஒருத்தனுடைய உணவாக பல நேரங்களில் இருக்கிறது என்பதை உணராத வரைக்கும் உங்களால் அந்த வழியை தாங்க முடியாது. ஏன்னா நான் வந்து இதை ஒட்டி எப்படி இந்த 5 ரூபா பிஸ்கட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஒரு 3.5 லட்சம் பேர் ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கவங்க வேலை இழந்திருக்காங்க. இந்த வேலை இழந்தவர்கள் அவங்க எல்லாம் யாருன்னா ஒப்பந்த தொழிலாளிகள், தினசரி தொழிலாளிகள். அவனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து டீ டயத்தில் இந்த 5 ரூபா பிஸ்கட்டை வாங்கி, நீங்கள் அசோக் லேலாண்டில் இருக்கிற பர்மனெண்ட் எம்ப்ளாயி 5 ரூபா பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றதுக்கே அவர் ஒரு வேளை கூசக்கூடும். ஆனால் இந்த ஒப்பந்த தொழிலாளிகள் பல பேருக்கு அதுதாங்க சாப்பாடு, அதை வாங்க முடியலை. 5 ரூபா கொடுத்து இது வேறு பிஸ்னஸ்ஸு, அது இது ஜிஎஸ்டி, இந்த எந்த இதுவும் கிடையாது. 5 ரூபா கொடுத்து என்னால் பிஸ்கட் வாங்க முடியல, அதனால் பட்டினியாக கிடக்கிறேன்னு அவங்க முடிவு பண்ணதுனால நீங்கள் அந்த பிஸ்கட் இண்டஸ்ட்ரி பிரச்சனைன்னு வருது. இதை புரிந்து கொள்வதற்கு அறிவு மட்டும் இல்லை, கொஞ்சம் உணர்வும் தேவை. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா என்ன, 5 ரூபா ஒரு நேரம் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்லன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதா? 3.5 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் தினசரி குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேராவது அதை வாங்கியிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோத்துக்கில்லைன்னு அர்த்தம். சாதாரண வார்த்தையில் சொன்னால் சோத்துக்கில்லைன்னு அர்த்தம்.
சோத்துக்கு சோறுக்கு பதிலாக பிஸ்கட்டு, பிஸ்கட்டும் கிடைக்கல என்கிற போது அதனுடைய வழி அப்படி தான் தெரியும். இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் போட்டு வச்ச பணம், நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் நீங்கள் போட்டு வச்சுருந்த பணத்தை எடுக்க முடியல 1000 ரூபாய்ன்னு சொன்னோன்னு அந்த அழுகுறலை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் 5 ரூபாயும் 10 ரூபாயும் போட்டு வச்ச மக்கள் 1000 ரூபாய்க்கு மேலே இப்போது இன்றைக்கி நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,000 ரூபா வர எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 100,000 வச்சுருக்கவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆள் கிடையாது. ரொம்ப வயசான தம்பதியர் பல பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம கடைசி காலத்தில் சோம் இல்லாமல் போனான்னு வச்ச தொகையை கூட எடுக்க முடியாத நிலைமை உருவாயிருக்கு. விவசாயம் மிகப்பெரிய சீரழிவில் இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லை, 45 வருடம் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. இருக்கிற வேலைகள் வந்து ஏற்கனவே இருந்த வேலைகளும் இல்லாமல் போயிருக்கு. விவசாயிகள் தற்கொலை. இன்றைக்கி திருப்பூரில் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்க ஒரு தற்கொலை பண்ணியிருக்காரு. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், விவசாயி தற்கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் சிறு குறு முதலாளிகள் இப்போ தற்கொலை செய்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அதானே நீங்கள் சந்திரசேகர் கிரிக்கெட்டில் இருந்த சந்திரசேகர் இருந்தது என்னது, அல்லது அந்த சித்தார்த்த காஃபி டே சித்தார்த்தை நீங்கள் எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? லான்சர் டொயோட்டா ஷோரூம் வச்சுருந்தவங்க இழந்த தற்கொலை செய்து கொண்டதை எதில் சேர்த்துப்பீங்க? இப்படி நீங்கள் விவசாயிகள்லேருந்து சிறு குறு தொழில் அதிபர்கள்னு வந்திருக்கும்போது எல்லாம் சௌக்கியமேனே மோடி சொல்கிற பிஆர் எக்ஸசைஸுக்கு அவங்க காது கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்கட்டும், அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இங்கே வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கிடையாது. 2 தலித் குழந்தைங்க இவர் இந்த 2ஆம் தேதி இந்தியா முழு சுகாதாரம் அடைந்து விட்ட நாடு என்று சொல்ல போகிறார். நீங்கள் அந்த 2 தலித் சிறுவர்கள் அடித்து கொல்லப்பட்டு கிடக்கிற அந்த அவனை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க, அவன் வீட்டை பார்த்தீங்களா? அவன் வீட்டுக்குள்ளே டாய்லெட்டுக்கு போனால் கூட, அவன் மழை ஜலம் கழித்தால் கூட, அதுவும் பொது இடமாக தான் இருக்கும். அவ்வளவு மோசமான எந்த மறைப்பும் இல்லாத குடும்பம். இதை உணர்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனிதராக இருப்பது என்பது ரொம்ப அவசியம். இப்படி நீங்கள் ஒட்டுமொத்த சிஸ்டமும் அழிஞ்சு இருக்கிற போது அதை பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது இருந்து எல்லாம் சவிக்கமே நான் சவிக்கும் எனவே உலகமே சவிக்கும்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். பிறன் வழியை தன் வழியாக உணர்கிற எவனுக்கும் இன்றைய இந்தியா அது ஒரு பாதுகாப்பானதாக இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஆர்பிஐ, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு அரசாங்கத்தை ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு குறைந்தபட்சம் 3 IAS அதிகாரிகள் இளம் அதிகாரிகள் ரெசைன்மெண்ட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னால் நடந்திருக்கா? இந்தியாவினுடைய வரலாற்றில் டிரான்ஸ்ஃபரை எதிர்த்து இவங்களுக்கு முன்னால் எப்போது, அதாவது பிஜேபி போன பீரியட்லேயும் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இந்த மாதிரி ரிசைன் பண்ணார், இப்போ தஹில் ரமானி ரிசைன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னால் எப்போது நடந்திருக்கா? நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் ஹைகோர்ட் நீதிபதிகள் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு 18 லாங்குவேஜில் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை லாங்குவேஜில் சொன்னாலும் இது எல்லாம் ஒழுங்காக இல்லைங்கிறது தான் யதார்த்தமான சூழல். நீங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் 3 எலெக்ஷன் கமிஷனரில் ஒருத்தர் வந்து மோடி அமித்ஷா சம்பந்தமான பிரச்சனைகளில் எப்படி மோசமாக நடந்துக்கிறாங்க என்பது குறித்து சொன்னாருங்கிறதுக்காக அவருடைய ஒய்ஃபுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஸோ இதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆல் இஸ் வெல் எல்லாம் சொல்லிக்கமே அப்படின்னு எங்கே வேணாலும் சொல்லிக்கோங்க, அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ உலக மேடைகள்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதே நேரம் நேரு அவர்களுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை வந்து மோடி அவர்களுக்கு கிடைக்குதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை அதுதான் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இந்தியாவினுடைய தந்தை மோடிங்கிறத? கேட்குறதுக்கு எவ்வளவு நாராசமாக இருக்குது, ஆனால் அவன் துணிஞ்சு சொல்கிறான் பார்த்தீங்களா. அவன் துணிஞ்சு சொன்னது மட்டும் இல்லை, அப்படி யாராவது சொல்லலைன்னா அவர்கள் இந்தியர்கள் இல்லை பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்கிறான். இது வந்து ஃபாசிஸ்ட் தன்மை கொண்டவர்களுடைய வழக்கமான பாணி. ஹிட்லர் முசோலினி டூஜோ 3 பேரும் ஓஹோன்னு தான் உச்சத்தில் இருந்தாங்க. எந்த உலகத்தில் இருந்த டிக்டேட்டர்களில் யாராவது ஒருத்தர் பேர் தெரியாமல் இருந்திருக்காருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நல்லா ஆட்சி செஞ்ச பல பேர் கூட இல்லாமல் இருக்கலாம். என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
நீங்கள் வந்து 1947 பின்னால் நேரு இருந்த வரைக்கும் இந்தியாவினுடைய நீங்கள் அடிப்படையான தொழில்கள் இரும்பு எக்கு தொழில்கள் கொண்டு வந்தார்ல. நீங்கள் காங்கிரஸினுடைய கொள்கையோடு எனக்கு 1008 வேறுபாடு இருக்குது. அது மாதிரி ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து நரேந்திர மோடி கொண்டு வந்தார்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா உணவுப் பொருள் பற்றாக்குறையில் இருந்ததில் இப்போ அது என்னது கிரீன் ரெவல்யூஷன் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்களா? எதுவும் பண்ணல, சும்மா கதவு. எதுக்கு பாவம் அவங்க வந்து அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நான் கூட சொல்லுவேன், நீங்கள் வேறு யாரையும் விட சில பேர் பொய் சொல்லுவாங்க. இவங்க பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்காகவோ அல்லது பேசுகிறதுக்காகவோ இல்லை, என்னையை பொறுத்தளவில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அவங்களுடைய ஒரிஜினல் லிட்ரேச்சர் முழுவதும் படித்ததுனால இப்படி ஒரு மோசமான அமைப்பு இருக்க முடியாது என்று நான் விளையாடு. நீங்கள் உங்களுக்கு தெரியல, அவங்களால இப்படி பேச முடியும். நீங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றில் முதல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லா கட்சியும் சுதந்திர போராட்டத்தில் எப்போது ஒரு தடவை பங்கேற்றிருக்கும். சுதந்திர போராட்டத்திலேயே பங்கேற்காத ஒரு கட்சி 1947 ஆகஸ்ட் 14 அவங்க ஆர்கனைசர் பத்திரிகையில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு எழுதுகிறாங்க. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறதில்ல. மனுநீதி உள்வாங்கப்படாத ஒரு அரசியல் சட்டம் இந்தியா இந்திய தன்மையோடு உள்ளதில்லை, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னோம். இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்ட தேசிய கீதத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க. 2002 வரை இப்போ கூட நீங்கள் வந்து வெப்சைட்லாம் கிடைக்கும். 2002 ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவங்க என்னது கொடியேற்றிருக்காங்க, தேசிய கொடியாக அப்படின்னு. இவங்க தான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்டை, யார் தேசபக்தர், தேசிய கொடியை ஏற்க மாட்டேன், அரசியல் சட்டத்தை ஏற்க மாட்டேன், தேசிய கீதத்தை நீ ஏற்க மாட்டேன், ஆனால் நீ தான் வந்து எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், யார் தேசபக்தர் அப்படின்னு கொடுப்பாங்க. இது ரைட், இது ஒரு காலம். இந்த காலம் வந்து அவங்களால வந்து இந்த மாதிரி பிஆர்ஓ எக்ஸசைஸ் மூலம் ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களால் அப்படி இது பண்ண வைக்க முடியுது. உலக நாடுகளுக்கு சில கம்பல்ஷன்ஸ் இருக்குது. இந்தியா மாதிரி ஒரு 130 கோடி ஜனத்தொகை உள்ள ஒரு மார்க்கெட் உலகத்தில் வேறு எங்கே அவங்களுக்கு இவ்வளவு இலகுவாக கிடைக்கும்? சீனாவோட முரண்பாடு இருக்குது, அவ்வளோ ஈஸியாக போக முடியல. அதுக்கு அடுத்த பெரிய மார்க்கெட்னால் நீங்கள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவினுடைய மார்க்கெட்டை 130 கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூடுதலாக 1 ரூபாய்க்கு சராசரி 1 ரூபாய்க்கு அமெரிக்க பொருள் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு? 130 கோடி ரூபாய். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். எவ்வளோ பெரிய இது மார்க்கெட்டு. எனவே இந்த மார்க்கெட்டை அவங்க கவனத்தில் வச்சுக்கிட்டா அவங்க ஆகா ஆகும்னு பேசுவாங்க. அப்போ அதனால தான் வந்து இந்த வெளிநாடுகள்லாம் வந்து நம்மளை வந்து தூக்கி தராசில் வச்சு அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. நிச்சயமாக நிச்சயமாக. ஒன்று, ஜியோ பாலிடிக்ஸ் முக்கியம். சீனாவுக்கு எதிராக இந்தியாவை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது, அதுக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ நீங்களும் நானும் இங்கே பேசிகிட்ருக்க இந்த நேரத்தில் எத்தனை பேர் தாமஸ் குக்கினுடைய அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த எத்தனை குடும்பங்களில் அழுகையும் கோபமும் இருக்கோன்னு நமக்கு தெரியாது. அநேகமாக உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார மந்தம் இருக்குது. இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையால் இதை தீர்க்க முடியாது என்று வந்திருக்கு, அதை உங்கள் மேலே திணிச்சிருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரேட் வார் நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரேட் வார் அவங்களோட மட்டும் இருக்கிறது வந்து வெளியே தெரிஞ்சுது, ஆனால் அதே சமயத்தில் வேறு சில இடங்களில் இருக்கக்கூடிய ட்ரேட் வார் நமக்கு வந்து தெரிகிறது கிடையாது. ஸோ இந்த அடிப்படையிலெல்லாம் உலக நாடுகளுக்கிடையில் உறவுகள் நிச்சயிக்கப்படும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேணுங்கிறது ரொம்ப முக்கியம், ஜியோ பாலிடிக்ஸ். எனவே நீங்கள் இந்தியாவுக்கு இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு இப்போ தேவை, எனவே இதை யார் இருந்தாலும் இதை கொண்டாடுவாங்க. சிம்பிள்ங்க, பாகிஸ்தான் தேவையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது அமெரிக்கா தன்னுடைய 7வது கப்பற்படையை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராகவும் அனுப்பும். இந்தியா தான் தேவை என்று சொன்னால் இந்தியாவில் மோடி மாதிரி யாரையாவது ஒருத்தரை இவர் தான் தேசப்பிதான்னு அது அறிவிக்கும். இது ரெண்டும் அவங்களுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர்றதே தவிர
இந்தியாவினுடைய நிலைமைகளிலிருந்து நட்பு நாடு என்பது அது பகை நாடு என்பதிலிருந்து வருவது கிடையாது. அதை சாதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அப்போ மொத்தமாகவே எல்லாமே வெற்றி விளம்பரம் தானா? நீங்கள் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த கேள்வியை நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் இப்படி 2 கோடி வேலை கிடைச்சிருச்சா, 1.5 மடங்கு விவசாய பொருள்களுக்கு விளைபொருள் கிடைச்சிருச்சா, கருப்பு பணம்லாம் கொண்டு வந்துட்டீங்களா, என்பிஏவை குறைச்சிட்டிங்களா, பொதுத்துறை நிறுவனங்களை நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம்னு சொன்னீங்களா, அது இருக்கா, உறுதிமொழி வளர்ச்சிக்காக பணம் ஒதுக்குவோன்னு 2014 சொன்னீங்களா, இருக்கா, இது எதுவும் இல்லாத போது உங்களை நம்புறதுக்கு சரி, உங்களுடைய வாக்குறுதியை நான் நம்ப வேண்டுமென்றால் கடந்த கால செயல்பாடு மட்டும்தான் அதற்கான உத்தரவாதமே தவிர, நீங்கள் இன்றைக்கி என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் கடந்த காலத்தில் சொன்னது என்ன செஞ்சது என்ன அதானே சொல்ல முடியும். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் பார்த்துக்கங்க. ஆக்சுவலாக என்னென்னா, போன 2014 உங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூனிவர்சல் பிடிஎஸ் என்பது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொன்னாங்க. ஆனால் இப்போ டார்கெட்டட் பிடிஎஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. இது நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? வெற்று விளம்பரம் என்பதை விட அதை 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 தாண்டிய ஒரு சொல் இப்போ உடனடியாக எனக்கு தோணலை. அவ்வளவு மோசமான செயல்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். விளம்பரத்துக்காக 1,00,000 என்னங்க, நீங்கள் ஒரு நாடு அங்கே நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு 1,40,000 கோடிங்கிறத நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? நீங்கள் 5 ரூபா பிஸ்கட்டு வாங்க முடியலை, அதனால் அவன் வந்து வேலை இல்லை, 5 ரூபா பிஸ்கட் வாங்க முடியல, அதனால் அவன் பிஸ்கட் கம்பெனியை மூட போகிறான், அவனுக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கல, அதுவும் ஒர்க் பண்ண முடியலை, அதனால் அவன் இப்படி இருக்கான். இப்படி ஒரு நாட்டில் இருக்க ஆள் தான் அவர் சொல்கிறார். அவன் சந்தைன்னு சொல்லும்போது எனக்கு மனசில், அதாவது இந்தியாவை குறியீடாக கொண்டு இருந்தார் அவர். நீங்கள் வந்து யாருக்கும் சட்டை இல்லைன்னா அதுவரை எனக்கு சட்டை வேணாம்னு சொன்னார். இவர் வந்து உலகத்திலேயே காஸ்ட்லியான சட்டை எதுவோ அதை தேடி இவர் போட்டுப்பார். 2 பேரும் ஒன்றும் இல்லைங்க. அவர் வந்து கொண்டாட்டங்களில் இந்திய சுதந்திர போராட்ட காலம் முழுவதும் இந்த களத்தில் மக்களோடு இருந்த ஒரு மனிதன். 1915 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த மனுஷன் டெல்லியில் இல்லை, கல்கத்தா நகர தெருக்களில் ஒரு எல்லாவற்றையும் இழந்த மனிதனைப் போல அவர் நடந்து கொண்டிருந்தார். அவட்ட இப்போ மாதிரிலாம் பத்திரிகையாளர்கள் நினச்சா இப்போ எங்கே வேணாலும் போயிடுற நிலைமை இல்லை. ஆனால் நிறையா பத்திரிகையாளர்கள் அவரை போய் சந்தித்தாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் சண்டை போட்டிருக்கீங்க, நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதை சொல்வதற்கு எதுவும் இல்லைன்னு நடந்து போனார். அவர் நடந்து போன கால்களுக்கு இடையில் இந்து முஸ்லீம் 2 பேருக்கும் இடையில் ஏற்பட்ட கலவரங்களில் கைகள் கிடந்தது, கால்கள் கிடந்தது, கண்கள் கிடந்தது. இதற்கிடையில் ஒரு மனிதன் தனியாக நின்று அமைதிக்காக ஒரு யுத்தத்தை புரிந்து கொண்டிருந்தார். அவரையும் இதையெல்லாம் ரசிக்கிற மனநிலை கொண்ட ஒருத்தரையும் ஒன்றுன்னு சொல்கிற காலமும் அதை கேட்கிற காலமும் நமக்கு வாய்த்திருக்கிறது. அது நம்முடைய துரதிருஷ்டம். இதை முறியடிப்பதை தவிர நமக்கு வேறு என்ன வழி இருக்குது? கூடுதல் சக்தியோடு இதை முறியடிப்பதற்காக போராடுவது இன்றைய ஜனநாயகத்தினுடைய கடமை. இது ஹிட்லருக்கு இருந்தது, இது முசோலினிக்கு இருந்தது. அதை வரலாறு அதை மறந்துட்டு ஏதோ இவருக்கு மட்டும் இருக்கிறதுங்கிறது இல்லை. இந்த ஆட்கள் இதன் மூலம் தானே நிற்கிறாங்க. எனவே இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் தான் அவங்களுக்கான அடிப்படை இதுக்குள்ளே தான் இருக்குது. எனவே அவங்க இதன் மூலம் தான் நிற்பாங்க. எனவே இப்படி ஆட்கள் எல்லாத்துக்குமே எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. இப்போ தொடர்ந்து வந்து மேனிஃபெஸ்டோவில் வந்து இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இதை செஞ்சிட்டிங்களா, அதை செஞ்சிட்டிங்களான்னு, இதை செஞ்சிட்டிங்களான்னு போய் கேட்டால் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ஆமாம் அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ உலகம் வங்கி சொல்லிட்டாங்க. நீங்கள் அவங்க பேர் என்ன, சமிக்ஷா ரவி, இப்போ நேற்று அவங்கள ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் அவங்க வலதுசாரி பொருளாதார கொள்கை உள்ளவங்க தான். நிதி ஆயோக்கனுடைய சிஇஓ இவர் வைஸ் சேர்மன் அவர் ராஜீவ்குமார், அவர் என்ன இடதுசாரி பொருளாதார வல்லுநரா? நீங்கள் உங்களால் கொண்டு வரப்பட்டவர் தானே. உச்சித் படேல் யார், விராலாச்சாரியா யார், அரவிந்த் சுப்பிரமணியம் யார், இவங்கள்லாம் இவர் ரகுராம் ராஜன் யார், இவங்கள்லாம் உங்களை அவ்வளோ மோசமாக பேசுனாங்க. நீங்கள் டேட்டாங்கிற பேரில் எப்போதுமே இவர்களுக்கு உண்மையின் மீது நம்பிக்கை கிடையாது. உண்மைன்னு ஒன்று அவங்க பேசவே முடியாது. நான் ஒரு சமயத்தில் சொல்லுவேன், அவங்க சூரியன் கிழக்க உதிக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் 100 தடவை யோசித்து பார்த்து செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை நம்பணும். இல்லை சார், அது எப்படி சார், ஒரு 4 பேரை ஏமாற்றலாம், ஒரு நாட்டையே எப்படி சார் ஏமாற்ற முடியும்? அப்படி முடியும்.
அது அது கடந்த காலத்தும் இருந்திருக்கு. நீங்கள் மத வெறியை உங்கள் தலை முழுவதும் ஏற்றி விட்டுட்டீங்கன்னா, அல்ல தேசிய வெறியை உங்கள் தலை முழுவதும் ஏற்றி விட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய தலைவனாக அங்கீகரிக்கப்பட்டவனை பிஞ்சு குழந்தைகள் அத்தனை பேரையும் கொல்லும்போது ஜெர்மனியின் கூட்டு மனச்சாட்சி வெளியே கத்தலையே. நீங்கள் நீ கேட்குறீங்கல்ல, ஒரு கொலையை சின்ன சின்ன குழந்தைகளாக மொத்தமாக யூத குழந்தைகள் எல்லாத்தையும் அடைச்சி வச்சு ஒரு ஒரு கேஸ் சேம்பரில் போட்டு விஷவாயுக்களை கொடுத்து கொள்ளுகிற போது ஒரு தேசத்தினுடைய மனச்சாட்சி எந்திரிச்சிருக்கணுமா இல்லையா? உலகத்தினுடைய மனச்சாட்சி எந்திரிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லையே. எனவே நீங்கள் ஏமாத்திட்டாங்களா அப்படின்னா, ஏமாத்துறதா இல்லையாங்கிறது மட்டும் இல்லை, அதை சார்ந்து இன்னும் ஏராளமான அது அந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது. நீங்கள் உங்களை உச்சத்துக்கு தேசிய வரி ஏற்றி விட்டுட்டா, குறுகிய தேசிய வரி, அதான் துரதிர்ஷ்டம், நம்ம நாட்டினுடைய துரதிர்ஷ்டம். நீங்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு நாள் ஒரு மனிதரை கூட தியாகம் செய்யாத ஒரு கட்சி, தேசபக்தியின் பெயரால் ஊரில் இருக்க அத்தனை பேரையும் அவங்களால, ஃபக்ருதீன் அலி அகமதினுடைய குடும்பத்துக்கு அவங்க என்னது அசாமில் அவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியாது. நீங்கள் இது வெறும் தேசபக்தி என்பது எல்லைகளை பற்றிய பிரச்சனை இல்லைங்க, மனிதர்களை நேசிக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. எனவே அவங்க வந்து நாலு பேரை ஏமாற்றிட்டீங்களா, 40 பேரை ஏமாற்றிட்டீங்களான்னு கேட்காதீங்க. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் பிராந்திய வெறியோ மொழி வெறியோ, பற்றுக்களை பற்றி நான் பேசவில்லை, வெறிகளை பற்றி. இந்த வெறிகள் உருவாக்கும் போதே அது என்னன்னா, தன்னை விட எதிரி யார் என்று அவங்க கட்டமைக்கிறதுக்குள்ளே தான் அது இருக்குது. எனவே எதை சொன்னாலும் சரி, அப்போ நீ பாகிஸ்தானா, அவங்க கேட்குறதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா, பாகிஸ்தானுக்கு போ, அப்போ நீ பாகிஸ்தான் இது செய்யலைன்னா பாகிஸ்தான் சொல்கிறாங்கள. எதிரிகளை, ஒரு கற்பனை எதிரியை கட்டமைச்சு வச்சுருப்பான். உங்கள் ஊரில் வேலை இல்லாமல் போனதுக்கு பாகிஸ்தான் காரணம், நீங்கள் உன்னால் நடந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தான் காரணம், நீ தானேப்பா காரணம். பட் பிரச்சனை என்னென்னா, எல்லாவற்றையும் இப்படி ஒரு பொய்யின் மீதான ஒரு கோட்டையில், அது மதமத்தின் அடிப்படையில் இருக்கலாம், சில இடங்களில் ஜாதியின் அடிப்படையில் இருக்கலாம், நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஊருக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா மொழி அடிப்படையில் இருக்கலாம், பிராந்திய அடிப்படையில் இருக்கலாம். நீங்கள் இப்போ அஸ்ஸாமில் சொல்லியிருக்காங்களே 19 லட்சம் பேர், நீங்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் பேசுகிறோமே, நம்ம ஜனங்களை ஏமாத்துறோம்னு சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் 1951 முன்னால் நீங்கள் அஸ்ஸாமில் இருந்திருக்கணும், அப்போனா தான் உங்களுக்கு குடியுரிமை. நீங்கள் அவங்க என்ன, நம்ம பாண்டிச்சேரி மக்கள் எப்போ வந்தாங்க இந்தியாவோட இருந்தாங்க, 54 அந்த ஊரில் இருக்க யாரும் இந்திய குடிமக்கள் இல்லைன்னு வரும் பாகிஸ்தான் இதில் இருக்கவங்களுக்கு. அது கோவாவில் 60 தானே நம்மளோட இருந்தாங்க, அவங்கள எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? நீங்களும் நானும் அல்றோமா? 19 லட்சம் பேர் 3 வருஷமாக சில பேர் டிட்டென்ஷன் கேம்பில் இருக்கான், அந்த டிட்டென்ஷன் கேம்பை கட்டினவன் முழுவதும் இப்போ டிட்டென்ஷன் கேம்புக்குள்ள நடத்துகிறா இருக்கான், தனக்காக கட்டப்பட்டது என்று தெரியாமல். எவ்வளோ பெரிய கொடூரம் இது, யோசிச்சு பாருங்க. 19 லட்சம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் வயதானவர்களுமாக அவன் எந்த நாடும் தெரியாமல் இருக்கான். நீங்கள் கேஸ் சேம்பருக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? தேசம் முழுவதும் இதை தான் பண்ண போகிறேன்னு அமித்ஷா சொல்கிறாரு. ஒருவேளை இதுக்கு ஆதரவாக பேசுகிற எல்லாரும் கூட, பேசுகிறவர்களில் சில பேர் கூட ஒரு நாள் இந்திய குடிமகன் இல்லை என்று அறிவிக்கப்படலாம். அதுவரையிலும் அவர்களை உணர்வதற்கு தடையாக இந்த தேசியம் மதம் இது சார்ந்த போதை தலைக்கேறி இருந்தால் அது அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஆர்டிக்கிள் 370 வந்து நீக்கினாங்க, அதுக்கு வந்து பெருவாரியாக ஒரு வரவேற்பு தானே இருக்குது? நீங்கள் செத்தா பரவாயில்ல. நீங்கள் வலதுசாரி கருத்தியலினுடைய அடிப்படையே என்னன்னா, ஒன்று கவனிச்சதோ, கூட்டு மனச்சாட்சியை முதலில் சிதைப்பது, கூட்டு மனச்சாட்சியை சிதைப்பது. நீங்கள் 2 முன்னால் ஒரு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. ஒரு என்ன 8 குழந்தைன்னு நினைக்கிறேன், அவனுடைய பெல்லட் குண்டுகள் அடித்து சிதறு குண்டுகள். நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்காமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அரசியல் சட்டத்தின் 370 பிரிவு மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இன்றைக்கி நீங்கள் குஜராத்தில் போய் விளைநிலங்கள் அடுத்த மாநிலத்துக்காரன் வாங்க முடியுமா?
உத்தரகாண்டில் பிஜேபி ஆட்சி தான் இருக்குது, அடுத்த மாநிலத்துக்காரன் வாங்க முடியுமா? சாதாரண மனிதர்களிடம் இப்படி தூண்டி விடுறாங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஊட்டிலையும் கொடைக்கானலையும் இடம் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் 25 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் குடி மனை கிடையாது. ஆனால் எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் காஷ்மீரில் இனிமேல் இடம் வாங்கலாம், அதானியும் அம்பானியும் வாங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு மட்டும் இல்லை, 371 ABCDEFGHI அத்தனையும் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்துகள் குறித்தான பிரச்சனை தான். அதே போல் இன்னொன்று 35A பற்றியும் இவங்க பேசிகிட்ருக்காங்க. பெண்களுக்கு சொத்தில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்றாங்களா? சி, திமுக ஆட்சியில் கலைஞர் இருந்தபோது சொத்தில் பெண்களுக்கு சம உரிமைன்னு கொண்டு வந்தார். அதை அமலாக்கின பிறகும் கூட அமலாகாத இடங்கள் இருக்குது. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இன்னும் வந்துடல. இவனு ஏதோ அங்கே என்னென்னா, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இருந்தது, ஆனால் அந்த பெண் வேறொரு மாநிலத்துக்காரரை திருமணம் செய்து கொண்டால் அது இல்லைன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அதைத்தான் இவன் பேசுகிறானே தவிர, நீங்கள் உங்கள் உள்துறை அமைச்சர் அங்கேயே போய் பேசுவாருங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டு நடந்துகிட்டு இருக்கையில் எங்கே ஃபாரூக் அப்துல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒன்றும் டிடென்ஷனில் வைக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் NDTV உள்ளே போய் பார்த்தா அவர் டிடென்ஷனில் தான் இருக்கேன்னு அவர் கண்ணீர் விட்டு அழுவார். இப்படி ஆட்டில் தானே நீங்கள் வச்சுருக்கீங்க. கடந்த காலத்தில் இப்படி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து உரிமை மீறல், நீங்கள் அவையின் உரிமையில் அவையில் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, அவையின் உரிமையை மீறிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ அது பார்லிமெண்ட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் வெளியே கொஞ்சம் நாளைக்கு கத்திக்கலாமே தவிர, அதை தவிர நீங்கள் வேறு போதும் செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. நீங்கள் இதையெல்லாம் இதெல்லாம் ரிப்போர்ட் செய்யப்படலை. நீங்கள் சிறப்பு சட்டங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது. எந்த தமிழ்நாட்டில் சிறப்பு சட்டம் இல்லையா? 69% இடஒதுக்கீடு ஒரு சிறப்பு சட்டமாக இல்லையா? பிறகு என்ன சொல்கிறீங்க? ஆந்திராவில் 75% தெலுங்கானாவில் 75% உள்ளூர்காரங்களுக்கெல்லாம் வேலைங்கிறது சிறப்பு சட்டமாக இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறப்பு சட்டம் இருக்குது. உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், ஒரு மதத்தின் மீதோ அல்லது மதத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் மீதோ அல்லது ஒரு பக்கத்தில் இருக்க அதாவது பொய்யான ஒரு தேசிய வெறியையோ நீங்கள் உருவாக்கின பிறகு எதையுமே கண்டுகொள்ள மாட்டீங்களா? இப்போ அமித்ஷா சொல்லும்போது நீங்கள் வந்து 370 தான் அந்த மாநில மக்களுக்கு தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அடுத்து எடுத்து போட்டாங்க, ஏ உன் குஜராத்தை உன் யூபியை உன் கர்நாடகாவோட அவன் வந்து படிப்பில் முன்னால் இருக்கான். நீங்கள் ஹியூமன் டெவலப் அதாவது ஓவரால் டெவலப்மெண்ட்டில் அது 16வது இடத்துல இருக்குது. மலையும் பள்ளத்தாக்கும் நிறைந்த பகுதி இது, ஒரு ஒரு மேடும் பள்ளமும் அந்த ஊரில் இருக்கவங்க நீங்கள் வந்து மருத்துவ நல குறியீடுகளில் அவங்க பல மாநிலங்களை விட முன்னால் இருக்காங்க. அப்போ இது பொய்யை மட்டும் சொல்லுகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அதை தாண்டி பேச முடியாத ஊடகங்கள். ரவிஷ்குமார் சொல்லியிருக்கிறது தான், அது மடியில் இருக்கக்கூடிய ஊடகமாக இருக்குது. அரக்கனின் மடியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையைப் போல பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடகங்களாக இது இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். இல்லை, நான் ஊடகம் என்று சொல்கிறது இப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி காஷ்மீரில் நீங்கள் நியூயார்க் டைம்ஸு சொல்ல முடியுது, அல்ஜசீரா சொல்ல முடியுது, நீங்கள் வந்து கார்டியன் பத்திரிகை சொல்ல முடியுது. இந்தியாவில் இருக்கிற எத்தனை பத்திரிகையாளர்கள் உண்மையை சொன்னாங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்த முஸ்லீம்கள் பண்டிகை என்ன, பக்ரீத்தா? பக்ரீத் நல்லா கொண்டாடினாங்க, ஆடு நல்லா விற்பனையாச்சுன்னு கூட நம்ம இது கொடுத்தோம். மிக கடுமையான காலங்களில் யாருமே சொல்ல முடியாத ஒன்றை எது நல்லா பல பேர் செய்தி சம்மந்தமாக சொல்கிறவங்க சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட எல்லாமே விளம்பரம் தான். அதை தாண்டி வருகிறவை தான் மறைக்கப்பட்டது தான் உங்களோட செய்தியாக மாறுது. ஆனால் காஷ்மீரினுடைய மனச்சாட்சி, அந்த மக்களுடைய மனச்சாட்சி இன்றைக்கும் ரொம்ப கொஞ்சமாக வெளியில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேனே தவிர, எத்தனை 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுல்ல? 2 மாதமாக ஒரு ஊரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் சிக்னல் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன வரத்து வருவீங்க? பவர் இல்லைன்னா என்ன வரத்து வருவீங்க? 2 மாதமாக இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆனால் நீங்கள் கோர்ட்டு நடக்கலை. ஹைகோர்ட் வந்து போக்குவரத்துக்கு வசதி இல்லை, அதுக்கான ஏற்பாடு இல்லைன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. நீங்கள் பூட்ஸு காலும் துப்பாக்கியும் பீரங்கிகளையும் வைத்து கொண்டு ஜனநாயகத்தையோ அமைதியவோ உலகத்தில் எந்த ஆட்சியாளனும் அமுல்படுத்தியது கிடையாது. நிச்சயமாக காஷ்மீர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. இன்றைக்கு காஷ்மீருக்காக
இப்போ சாதாரண மக்களுக்கு இதை பற்றி ஒன்றும் அது தெரியாது. இந்தியன்னா எல்லோரும் இந்தியன் தானே, சேர்த்து வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதனால தான் பாரதி ரொம்ப வலுவாக சொன்னான், படித்தவன் சூதும் பாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று பாரதி குமுறியதற்கான காரணம், நீங்கள் தெரிந்து நீங்கள் வள்ளுவர் கூட தன்னஞ்சறிவது பொய்யற்கன்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் தெரிஞ்சு பொய் சொல்லாது, தெரியாமல் சொல்லிட்டா என்ன முடியும்? அப்போது நீங்கள் சில பேர் அப்படி தெரிஞ்சவங்க கூட யாருடையதோன்னு இருக்கும், இந்தியாவினுடைய இந்திய பொதுமக்களினுடைய கூட்டு மனச்சாட்சி. நான் மிக அமைதியாக இருக்கிறது, சேதப்பட்டு இருக்கிறது, அது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் ஏதோ இன்றைக்கி காஷ்மீருக்காக மட்டும் இல்லை, நீங்கள் வலதுசாரி கருத்துகள் மிக வேகமாக முன்னுக்கு வந்த பிறகு நீங்கள் ஒடிசாவில் ஒரு பிணத்தை தூக்கிட்டு ஒருத்தர் நடந்து போகிறதுங்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, பொதுமக்கள் சம்மந்தப்பட்டது. 10 கிலோமீட்டர் நடந்துட்டு போகிறான், அரசாங்கம் ஆம்புலன்ஸும் கிடைக்கலங்கிறத மட்டும் பேசுகிறீங்களே, நீங்கள் போ அவன் 10 கிலோமீட்டர் போகையில் வழியில் ஜனங்களே இல்லையா என்ன? இந்த சமூகத்தினுடைய கூட்டு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது பேசியிருக்கணும்ல. இருப்பா ஒரு ஆம்புலன்ஸ் அப்படி இந்த பைசாவுக்கு என்ன பேசலான்னு, அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலதுசாரி அரசியல் என்று சொல்லுகிற போது அது அது இன்றைக்கி சமூகத்திலையும் பரவி இருக்குன்னு தான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் என்ன 370 பற்றி இவங்க கொண்டாடி கொண்டு இருக்கிற போது இன்னொரு பக்கத்தில் Article 3 அதை இந்த தடவை சதைச்சிட்டாங்க. இத்தனை முறையும் என்ன இருந்ததுன்னா அதுதான் ஒரு மாநிலத்தினுடைய பேரை மாற்றுறதோ எல்லையை மாற்றுவதோ பரப்பளவை மாற்றுவதோ அதில் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அந்த பிரசிடெண்ட்டை அனுப்புவார், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அனுப்புவதற்கு முன்பாக கட்டாயமாக மாநில சட்டமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை, நீங்கள் அது நாளைக்கு தமிழகத்துக்கு வரலாம், இப்படி தமிழகத்துக்கு வரலான்னு சொன்னால் தமிழ்நாடு அதெல்லாம் ஒன்றும் வர முடியாதுன்னு நம்ம பேசலாம், சவடால் அடிக்கலாம். ஆனால் இன்னும் 4 மாநிலம் பண்ணிட்டான்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி தான் பண்ணான். மொழிவாழி மாநிலங்கள் என்பதை அடித்து சிதைச்சான். சின்ன சின்ன மாநிலங்களாக ஏற்கனவே ஒரே மொழி பேசக்கூடிய மக்களை ஒரு இடத்துல, சில இடங்களில் காங்கிரஸ் கொண்டு வந்தது, ஒரு இடத்துல அவன் உருவாக்கி விட்டவனே அவன் தான். இங்கே உத்தரகாண்ட் அப்படி தான் வந்தது, சத்தீஸ்கர் அப்படி தான் வந்தது, ஜார்க்கண்ட் அப்படி தான் வந்தது. நீங்கள் ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒரே மொழி பேசுகிற மக்கள் தானே, ரெண்டாக பிரிஞ்சு நின்னால. நீங்கள் அரசியல் சட்டத்தினுடைய 3வது பிரிவு அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்கிறது. பட் அதுக்கு ஓவர் ரைடிங் பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. கருத்தை கேட்கணுமே தவிர கேட்காமல் நீங்கள் பார்லிமெண்ட்டில் வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் மறுத்து சொன்னால் கூட பார்லிமெண்ட்டை அதை பிரிச்சுக்கலாம். அரசியல் சட்டத்தினுடைய 3வது பிரிவு அது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொடூரமான தாக்குதல். சரி, இந்தியா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது வந்து மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்கள் மொழிவாரி அமைக்கப்பட்டது. மொழிவாரி என்பதனுடைய அர்த்தம் வந்து அது தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு தான், அதை நீங்கள் நிராகரிச்சிட்டு இருக்க முடியாது. தேசிய இனங்களின் கூட்டமைப்பை அதை அவங்க சிதைக்கிறாங்க. அது வெறுமோ காஷ்மீர்களுக்கு வந்த பிரச்சனை கிடையாது, காஷ்மீரிகளுக்கு வந்த பிரச்சனை என்று நான் கருத மாட்டேன். அது அவங்க நீண்ட காலமாக போராடிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ரொம்ப அமைதியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க இந்த நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் விடப்பட்ட சவால் இது. ஆக்சுவலாக அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர காஷ்மீரிகளை பற்றி அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை இவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்னா இவங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்க்குறது இருக்கு இல்லையா, பக்கத்து வீட்டில் தீப்பிடிச்சி எரியுதுன்னு நான் கைதட்டி கொண்டாடுறது மாதிரி, அடுத்து எந்த நிமிஷமும் என் வீட்டில் எரியலாங்கிற உணர்வு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே இருக்கக்கூடிய கோபத்திலையோ அல்லது என் வீட்டில் பரவிவிடும் என்கிற ஒரு யோசனை இன்றியோ அதை கொண்டாடுவதற்கு சமமானது. உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இவ்வீடியோவை வழங்கியோர் தி ரைஸ் 3வது உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு, நவம்பர் 14, 15, 16, 2019 உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னை.